guys, welcome and welcome to Enda YouTube channel Radu underscore Shah. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா subscribe button-ஐ click பண்ணுங்க. புது புது வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பேன். சோ மறக்காம subscribe பண்ணுங்க. அதே வரிசையில இன்னைக்கு வந்து கொத்து ரொட்டி போட போறேன். சோ அத உங்களுக்கு காட்டப் போறேன். வெளியில கார்டன்ல வச்சு எல்லாம் செட்டப் பண்ணி செஞ்சு காட்டப் போறேன். சோ கொத்து ரொட்டி ரெசிபி. Let's do this. ஸோ கொத்து ரொட்டி செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் வச்சுருக்கு. ஸோ எண்ணெய், ரொட்டி, வெட்டி வச்ச ரொட்டி, முட்டை, பச்சை மிளகாய், லீக்ஸ், கோவா, கேபேஜ், சிக்கன் கறி. ஸோ சிக்கன் கொத்து போட போகிறோம். ஸோ சிக்கன் கறி, தேவையான ஸ்பைசஸ், சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சால்ட், வெங்காயம் அண்ட் வெப்பன்ஸ், ஆயுதம். ஸோ லெட்ஸ் கோ. கொத்து ரொட்டிக்கு எல்லாம் ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. ஸோ வெளியில் கேஸ் அடுப்பில் ஃபுல்லாக பெரிய சட்டி வச்சாச்சு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அடுப்பு போட்டு சட்டி கொஞ்சம் சூடாயிட்டு நெருப்புல சுட்ட ஆறும் வெறுப்புல திட்டினா ஆறாது. கண்ணதாசனே சொல்லிருக்கான். கவனம், இதெல்லாம் சூடு. எனக்கும் சூடுக்கும் ஆகாது என்றாலும் உங்களுக்காக செய்யறேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ சூடாயிட்டது, என்ன விட போறேன், நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில், தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் சட்டியில் என்ன பறக்கும். கவனம், நீண்டா ஓடுற, நானே தைரியமா இருக்கிறேன். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். I'm very happy. Happy see. வெங்காயத்தை நல்லா பரப்பி விடுங்க. என்ன காணுமா, மெயின் ஷெஃப் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சும்மா என்ன காணான்னு விட ஒண்ணுமே நான் தான் காணும் 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 காணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு வருது பாருங்க. இந்த டைம்ல என்ன செய்ய போறோம்டா, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட போறோம். ஸோ பச்சை மிளகாய் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற அளவு போடுங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கோவான கேபேஜ். ஸோ பச்சை மிளகாய் போட்ட கையோட கோவா, அதாவது கேபேஜ் போட போறோம். வெள்ளை கேபேஜ். இது நிறைய பேர், சில பேர் போட மாட்டேனும், சில பேர் போடுவீனும். கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இது உங்களுக்கு பிடிச்ச அளவு போடுங்க. போட்டோடனே ஒரு நல்ல வாசம் ஒன்று வருது. நான் நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், லீக்ஸ். ஸோ லீக்ஸ் போட போறோம். சில பேர் போட மாட்டேனா, பட் போட்டு பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். லீக்ஸ் வந்து கூடவே போடலாம், ரெண்டாவது குக்காக வந்து சாஃப்டாக வந்துடும். ஸோ தெரியாது, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கிக்கு உப்பு சீசனிங்ஸ் எல்லாம் போடணும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க, பேர்ந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது சரியான குட்டி டீஸ்பூன். அண்ட் தென் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட போகிறோம். இது உங்களோட உறப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் இப்போதைக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன், பேர்ந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சில்லி ஃப்ளேக்ஸும் போட போகிறேன். இது எக்ஸ்ட்ரா காரத்துக்கு கொடுக்குமா, அது கலருக்கு, இது காரத்துக்கு. ஸோ இதுவும் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் போடுறேன். அண்ட் ஆல்சோ பெப்பர், மிளகு பவுடர் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
பார்த்தீங்களா எவ்வளோ கலராக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சேர்ந்து. ஸோ இது நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். உங்களுக்கு அந்த கோவா கேபேஜ் லீக்ஸ் வந்து கொஞ்சம் கடிப்படுற கறுக்கு முறுக்க நீருக்க விருப்பம்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே முட்டையை போடுங்க. ஆனால் எனக்கு அது கடிப்பட்ட விருப்பம் இல்லை. ஸோ நான் இதை கொஞ்சம் இன்னும் குக் பண்ண விட போகிறேன். கொஞ்சம் இது வதங்கின வந்தப்புற சைடுக்கு ஒதுக்கிட்டு நடுவில் ஸ்பேஸ் விட போகிறேன். என்னத்துக்காக? முட்டை சாறு, முட்டை சாறு, முட்டை சாருக்காக. கொஞ்சம் ஆயில் ப்ளீஸ், கொஞ்சம் ஆயில் விட்டுட்டோம். ஏன்னா இப்போ இந்த முட்டை வந்து ட்ரை ஆகிடும் பொரியறதுக்கு. கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும் தானே. எத்தனை முட்டை? இதுக்கு வந்து ஒரு 4 முட்டை போட போகிறேன். அடித்து இப்படி ஊற்றுறேன். முட்டைக்கு லைட்டாக கொஞ்சம் சில்லி தூவி விடுவோம். அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு, ஜஸ்ட் ஒரு இதுக்காக. என்ன செய்யணும்டா? இப்போ முட்டையை மட்டும் இப்போ கொஞ்சம் குக்காவிட்டு கொத்தணும். ஸ்க்ராம்பிள் பண்ணுறோம் பேசிக்லி, பட் கொத்து ஸ்டைல். And now you can mix together mutta or alavu separate ana pra ellathayum konjam mix panni ungalku kothu roti la kuda mutta virupamna neenga extra mutta add panunga. Naanga konjam like kuraivana family, so idellam sendu cook a irukku time neenga vetti vecha rottiya vandu ipdi கொஞ்சம் மோம் ஆறதுக்கு போட்டு விடுங்க. சுற்றி இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு கொத்துற டைமுக்கிட்ட வந்துட்டு. ஸோ போட்டு பதத்துக்கு கொண்டு வருவோம். அண்ட் பார்க்க வடிவாகவும் இருக்கும். ஸோ ஸோ அது ஒரு 2 minutes இருந்தப்பறம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லாட்டிக்கு வெங்காயம் எல்லாம் அடிபிடிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தையும் லேசாக மிக்ஸ் பண்ணணும். எடுத்தோடனே கொத்தக்கூடாது. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொட்டியில். இதன்ட்டு இது வந்து நீங்கள் நான் செய்கிற மெத்தடில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சு செய்யுங்க, இல்லாட்டிக்கு எல்லாம் வந்து அடிப்பிடிச்சிடும், இல்லாட்டி கருகி போயிடும். ஸோ லோ ஹீட்டில் செஞ்சோம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ சிக்கன் கறி, சிக்கன் கொத்தனால சிக்கன் கறி போன்லெஸ் பீஸில் பார்த்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இனி கறியை போட்டு டக்குனு கொத்திட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ கறி போட போகிறேன். கறியை போட்டுட்டு இனி கொத்தணும். Nice exercise. ஏமா சபா, இப்பவே கண்ண கட்டுது. சுத்தத்தூள் பாருங்க, கறி போடலாம். ஓகே 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 ஓகே
ஓகே கைஸ் அவ்வளோதான். கறி ஆட் பண்ண அப்புறம் கண்ணேரம் வச்சிருக்க கூட இந்த கறி வத்தி இப்போ இந்த ட்ரை ஆகணும். ஸோ உடனே அடுத்த சட்டிக்கு மாற்றிடணும். சிம்பிள் கொத்து ரொட்டி ரெசிபி, சிம்பிள் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணி வச்சோம். கொத்துரொட்டி செஞ்சு முடிஞ்சது. நம்ம ஸ்டைல் என்னன்னா நான் வந்து செஞ்சு மட்டும் காட்ட மாட்டேன், சாப்பிட்டும் காட்டுவேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கொத்துரொட்டி சிக்கன் கொத்து ஆல்ரெடி இப்படியே, ஐயோ விழுந்து போச்சு, இட்ஸ் ஓகே. உங்களுக்கு ஒரு வாய், அப்படியே எனக்கும் ஒரு வாய், நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் உங்களை விட்டு இதே ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் சமைச்சது நானே நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடாது, ஆனால் உண்மையே நல்லா இருக்கு. எல்லாம் குக்கான விதம், எனக்கு பிடிச்ச விதத்தில் நானே செஞ்சிருக்கேன். ஸோ நாங்கள் செய்யறதுல அது ஒரு கிக், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். உரப்பு உப்பு எல்லாம் கணக்காக இருக்கு, பெர்ஃபெக்டாக இருக்கு எனக்கு ஏற்ற மாதிரி. ஐ வில் லைக் திஸ். அம்மா தான் கறி வச்சோம் எனிவே, ஆனால் கொத்து ரொட்டி மிக்சிங் எல்லாம் போட்டது நான். ஸோ அதனால நான் சமைச்சிருந்து நான் தைரியமா சொல்றேன். நீங்களும் உங்களை விட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எனக்கு நல்லா இருக்குதா இல்லையான்னு. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், நன்றி வணக்கம்.